வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சிவப்பவல் ஸ்வீட் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் வந்து சிவப்பவல் இந்த மாதிரி மூணு தடவை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரை கப் அளவு பால், அரைமுடி தேங்காய் திருவுனது, அரை கப்புக்கும் கொஞ்சமாக வெள்ளமோ இல்லாட்டி கருப்பட்டியோ உங்களோட டேஸ்ட்டுக்கு எதுவோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த அவல் இருக்கு இல்லையா, அவலில் வந்து பொதுவாக மண் கல் அந்த மாதிரிலாம் சில இதில் இருக்கும், சில இதில் நல்லாயிருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மூணு தடவைக்கு நாலு தடவை வந்து நல்லா அலசி வச்சுக்கோங்க. அலசினதுக்கப்புறம் பால் இருக்கு இல்லையா, நல்லா காய்ச்சின பால், இதை வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றி அதை அப்படியே பெசரி விட்டுருங்க. இந்த அவலில் வந்து நல்லா போட்டு பெசரிடுங்க. பெசரிட்டு ஒரு 5-10 minutes வந்து அப்படியே ஊற வச்சிங்க அப்படின்னா அது ஊறிடும். இப்போது வந்து நான் ஊற வச்சுட்டேன். இப்போ ஊற வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் போருக்கு இல்லையா, அதையும் அந்த வெள்ளத்தையும் போட்டு நல்லா பெசரி விட்டு எடுத்துட வேண்டியதுதான். இது வந்து ஈவினிங் இல்லாட்டி வந்து காலையில் அந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸாக வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்துருப்பலாம்னு அனுப்பலாம், இல்லாட்டி ஈவினிங் கூட வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் நம்ம கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இவ்வளோ ஈஸியான ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நன்றி.